தாய்தந்தையுடைய கடமை செய்வதென்பது அவர்களுக்கு லக்ஸரி லைஃப் கொடுப்பது என்பது மாத்திரம் அல்ல. உதாரணமா இருக்கமே, நல்ல அழகாக ஒரு மாளிகை போன்ற வீட்டை கட்டி கொடுத்து ஏசி ரூம் போட்டு கொடுத்து எல்லா வசதியும் செய்து வேல்ல அந்த தாய் தந்தைக்கு அதபாக பேசாவிட்டால் ஆபித் ஆபிந்த வணக்கசாலி அல்லாவைத்தான் தேர்ந்தட்ட உம்மாக்கு உமவை விட இன்னும் ஒன்றே அல்ல. அப்படி இருந்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அவனுக்கு சோதனையை கொடுத்தான். ஏன் காரணம்? அந்த தாயை மதிக்காத காரணத்தினால். அல்லாஹ்வுடைய பொருத்தம் தாய் தந்தையுடைய பொருத்தத்தில் தான் இருக்கிறது. நாங்கள் சொல்லுவோமே, நாங்கள் பெரும் இபாதத்தாளிகள், தர்மம் கொடுக்கிறோம், எல்லா நேரம் பள்ளியில் இருக்கிறோம், வித்திரேஸ்கியாமுள்ள எல்லாம் செய்கிறோம், தர்மம் கொடுக்கிறோம், ஹஜ் செய்கிறோம், உம்ராக்கள் செய்கிறோம். ஆனால் உம்மா பாப்பா பெற்றோர்களை மதிக்கலையா? அவர்களுடைய மனதை நோவிச்சிருக்கிறாரா? ومن تبعهم بإحسان إلى يوم الدين وعلى سيدنا محي الدين عبد القادر الجيلاني قدس الله سره العزيز وعلى سائر مشايخنا أجمعين وعلى صاحب هذا المكان العارف بالله سيدنا نينا محمد تعالى بابا رحمه الله تعالى ونفعنا بمددهم في الدارين فقد قال الله تعالى في محكم التنزيل بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقضى ربك الا تعبدوا الا اياه وقضى ربك الا تعبدوا الا اياه وبالوالدين احسانا وقال نبينا صلى الله عليه وسلم رضا ربي في رضا الوالد وسخط ربي في سخط الوالد او كما قال عليه الصلاه والسلام சங்கைக்குரிய சாதாத் மார்களே, உலமா பெருமக்களே, என் பாஷத்துக்குரிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த பிரபஞ்சத்தை படைத்து அதில் இந்த பூமியையும் படைத்து அந்த பூமியில் பல வகையான படைப்புகளை படைத்து அதில் சிறப்பான படைப்பாக கண்ணியமிக்க படைப்பாக மனிதனை ஆக்கினான். ஆதமுடைய மக்களை நாங்கள் கண்ணியப்படுத்தி வைத்தோம் என்று சொல்லும் அளவுக்கு, அதற்கு மேலாக எல்லா படைப்புகளுக்கும் எல்லா பிரபஞ்சத்துக்குமே அல்லாஹ்வை தவிர உள்ளான எல்லா ஆலமீங்களுக்கும் ரஹ்மத்தாக அனுப்பப்பட்ட எங்கள் ஸீதே விநாயக முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சிறந்த படைப்பாக படைத்தார். இவ்வாறு படைத்த அந்த நாயன் எங்கள் எஜமான், நாங்கள் அவனுடைய அடியார்கள். ஒரு எஜமான் ஒரு விஜயத்தை செய்வான் என்று சொன்னால் அவன் தன் அடியார்களுக்கு காரணங்கள் சொல்ல தேவையில்லை. அவன் எஜமான், ஆனால் அவன் அர்ஹமுர் ராஹிமீன், ரஹ்மத்து செய்பவர்கள் மிகவும் ரஹ்மத்து தேவன், ரவுஃப் லத்தீஃப். இப்பேற்பட்ட அநேகமான இரக்கம் சம்பந்தமான பெயர்கள் சுமந்திய அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா எங்களை ஏன் படைத்தான் என்று கூறுகின்றான். வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், நான் ஜீன் வர்க்கத்தையும் மனித வர்க்கத்தையும் படைக்கவில்லை என்னை வணங்குவதற்கே ஒழிய என்று அல்லாஹு தஆலா தன் திருமறையில் கூறுகின்றான். இதை கொண்டு என்ன விளங்குது? எங்களை படைத்த
முக்கிய நோக்கம், ஒரே நோக்கம் அவனுக்கு வணங்குவதற்கு. அப்போது இப்பேற்பட்ட முக்கிய நோக்கத்துடன் இன்னும் ஒரு செயலை, இன்னும் ஒரு அமலை அவன் இணைத்து வைத்திருக்கிறான் என்றால் அதை கொண்டு எங்களுக்கு என்ன விளங்க முடியாது? அதுதான் அவனை வணங்குவது போலே அதுவும் மிக முக்கியமானதா இருக்கும் என்றுதான். ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சுவனத்தில் இருந்து இந்த பூமிக்கு அனுப்பப்பட்ட நேரம், அது பாவமா இருக்காவிட்டாலும் அவர் என்று கேட்டால் நபிமார்கள் எல்லாம் மாசூம்கள், அதை ஒரு பக்கத்தில் வைக்க அவர்களுக்கு அவரால் பொறுத்தவரை அது ஒரு பாவமா கருதி அவர்கள் மன்னிப்பு கேட்டார்கள். அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா மன்னிக்கவில்லை. எதுவரைக்கும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரை சொல்லி வசீலா தேடி துவா கேட்கும் வரை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை மன்னிக்கப்படவில்லை. அப்போது சரித்திரங்கள் கூறுகிறது, எப்படி நீ ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து, எப்படி நீங்கள் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அறிந்தீர்கள் கேட்டால் அவர்கள் கூறினார்களாம், நான் கண்ணை திறந்து அரசின் வாயிலை பார்த்தால் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற பெயரை, அந்த கலிமாவை கண்டேன். உன்னுடைய பெயர் எனக்கு தெரியும், ஆனால் இந்த முஹம்மத் என்ற பெயர் எனக்கு தெரியாது. அப்படின்னு சொன்னால் உன்னுடைய பெயருடன் இந்த பெயரை இணைப்பதென்றால் அதில் ஒரு விசேஷம் இருப்பது நான் அறிந்தேன். அந்த அடிப்படையிலே அதே வசனங்கள் அல்ல, ஆனால் அதனால் தான் நான் நினைத்தேன் இந்த பெயரை கொண்டு வசீலா தேடி நின்றால் எனக்கு துவா கபூலாகும் என்று. அந்த அடிப்படையில் அதை கொண்டு என்ன விளங்குது? அல்லாஹ்வுடைய பெயருடன் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை இணைக்கப்பட்டிருந்தால் அது முக்கியம் என்று எந்த அளவுக்கு நாங்கள் சிந்திக்கின்றோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு வணங்குற என்ற விஷயத்தை வந்தபோது அத்துடன் அந்த அமலுடன் இன்னொன்றை அல்லாஹ் தஆலா மடக்கி மடக்கி இணைத்து வைத்திருக்கிறான் என்றால் அதை கொண்டு நாங்கள் எடுக்கக்கூடிய பாடம், அதை கொண்டு நாங்கள் வழங்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், அல்லாஹ்வை வணங்குது அளவுக்கு அல்லாஹ் வணங்க போலவே இது மிக முக்கியதான். அது என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா தஸ்மரிக்கும் வஅபுது ரப்பக்கும் வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷய்யன் வஅபுது அல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷய்யன் வபில் வாலிதைனி இஹ்சானா. அல்லாஹ்வை நீங்கள் வணங்குங்கள், அவரை கொண்டு எதையும் இணை வைக்காதீர்கள். வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர்களுக்கும் நன்றி உபகாரங்கள் செய்யுங்கள் என்று அல்லாஹு தஆலா திருமறையில் கூறுகின்றால், அவனுக்கு வணங்குவதோடு அவனுக்கு இணை வைக்க வேணாம் என்று சொல்லுவதோடு வபில் வாலிதைனி இஹ்சானா என்று இணைத்திருந்தால் அல்லாஹ்க்கு வணங்குவது போலவே, சிறுக்கு வைக்காமல் இருப்பது போலவே, தாய் தந்தைகளுக்கு பெற்றோர்களுக்கு மரியாதை செலுத்துவது, நன்றி உபகாரம் செய்வது, அவர்களை பராமரிப்பது, அவர்களுக்கு நோவினை செய்வது இருக்கிறதெல்லாம் அந்த அளவுக்கு முக்கியம் என்பதை அல்லாஹு தஆலா தன் திருமறையிலே கூறுகின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த விஷயத்தை அந்த ஒரு ஆயத்துக்கு மட்டும் மட்டுப்படுத்தவில்லை. இன்னும் ஒரு ஆயத்திலே கூறுகின்றான், குல் தஆலவ் அத்லு மா ஹர்ரம ரப்புக்கும் அல்லா துஷ்ரிகு பிஹி ஷய்யன் வபில் வாலிதைனி இஹ்சானா. அவர்தல இன்னும் ஒரு இடத்துல சொல்றான், கூறுகின்றான், எப்படி அல்லா துஷ்ரிகு பிஹி ஷய்யன், அல்லாஹ்வுடன் அவன் எதையும் இணை வைப்பாதீர்கள். அதே போலவே வபில் வாலிதைனி இஹ்சானா, தாய் தந்தைகளுக்கு நன்றி செலுத்துங்கள், மரியாதை செலுத்துங்கள், அவர்களுக்கு நன்றதே செய்யுங்கள், அவர்களை நோவினை அவர்களுக்கு நோவினை செய்யாது என்ற சூழ்ந்திருந்த பொருள்களை கொண்ட வபில் வாலிதைனி இஹ்சானா என்றதை சேர்த்திருக்கின்றான். அதில் மாத்திரம் நிற்கவில்லை, இன்னும் ஒரு ஆயத்தில் உங்களுக்கு விதித்திருக்கின்றான்,
அல்ல தாபுது இல்லா ஐயாஹு அவனை தவிர வேறொருவரை வணங்காமல் இருப்பதற்கு உங்களுக்கு விரித்திருக்கின்றான். பபில் வாலிதை இஹ்சானா, இன்னும் பெற்றோர்களுக்கு நன்றி உபகாரம் மரியாதை செய்யுங்கள், அவர்களுடைய கடமைகளை செய்யுங்கள், அவர்களை நோவினை படுத்தாதீர்கள் என்ற பொருட்படுத்திக்கு சொல்லுகிறான். அப்போது சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எதோட எதை இணைத்திருக்கின்றானோ அதுதான் குர்ஆன் தஃப்ஸீருடைய பொருள்கள். வாக்கிபு ஸலாத வாது ஸகாத, தொழுவை நிலைநாட்டுங்கள், ஜகாத்தையும் கொடுங்கள் சொல்லி அல்லாஹ் தஆலா கூறுகின்றால் தொழுகைக்கு பிறகு ஜகாத் முக்கியம் என்பதுதான். அவ்வாறே இந்த இடத்திலையும் பல இடங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவனுக்கு வணங்க சம்பந்தமாக, அவனுக்கு இணை வைக்காது இருப்பது சம்பந்தமாக, வபில் வாலிதைன் இஹ்சானா என்று தாய் தந்தைகளுக்கு நன்றி உபகாரம் செய்ததை பற்றி எடுத்து கூறுவந்த அந்த அளவுக்கு இது முக்கியம் என்பது இதை கொண்டு விளங்குகிறது. சகோதரர்களே, இந்த நன்றி உபகாரம் செய்ததற்கே அரபில சொல்லுவாங்க பிர்ருல் வாலிதைன். பிர்ருல் வாலிதைன் தான் அந்த தலைப்பே வந்துடும். பிர்ரு என்று சொன்னால் நலவு, நல்லதை செய்வது. அப்ப அந்த நலவை செய்தன்னு சொன்னா அதுக்கு சொல்வது அஹம்முல் முஹிம்மாத், மிக முக்கியமான எல்லாவற்றில் நின்றும் மிக முக்கியமானதுதான் இந்த பிர்ருல் வாலிதைன். அவுஜபுல் வாஜிபாத், வாஜிபுகளில் நின்றும் மிக வாஜிபானதுதான் இந்த தாய் தந்தைகளுக்கு உபகாரம் செய்வது. அதே போல அஜல்லுத்தாத், வழிபாடுகள் மிக முக்கியமான மிக வலுப்பமான வழிபாடுதான் தாய் தந்தைகளுக்கு நன்றி உபகாரம் நல்லதை செய்வதும் அவர்களுடைய கடமையை நிறைவேற்றுவதையும் எடுத்து காட்டுகின்றார். இப்ப அந்த அளவுக்கு இது முக்கியமான விஷயம். உங்களுக்கு தெரியும், நாங்கள் வாழுவது குளோபலைசேஷன் என்று சொல்லக்கூடிய உலகமயமாக்கப்பட்ட அந்த ஒரு இதுலதான் வாழ்வோம். எப்படின்னு கேட்டா, எல்லாம் ஒரு நொடிப்பொழுதிலே உலகத்தில் எதெல்லாம் நடக்குதோ அதெல்லாம் பார்க்கக்கூடிய, அதுக்கு அணுகக்கூடிய அளவுக்கு இருக்கிறோம். அதே மாதிரிதான் வெஸ்டர்னைசேஷனுக்குரிய மேற்கத்திய பழக்க வழக்கங்கள் எல்லாம் நாங்கள் அவசரமா பொதிந்து கொண்டு இருக்கக்கூடிய காலத்திலே வாழ்ந்துடுவோம். ஆனால் இஸ்லாம் மாதிரி எந்த மார்க்கமும் தன் தாய் தந்தையருக்கு செய்யக்கூடிய சங்கையை எந்த மார்க்கம் சொல்லிக் கொடுக்கப்பட்டில்லை. அதனால் ஆனால் எங்கள் முஸ்லீம்கள் என்ன நடக்குது, அவர்களுடைய பழக்கத்தை எடுக்குது அல்லாம அவர்களுடனாலும் எங்களுடைய நற்பழக்கத்தை எடுக்க மாட்டார்கள். அதனால் இந்த தாய் தந்தை விஷயத்திலே நாங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். சகோதரர் எப்படின்னு சொன்னால், இந்த பிர்ருல் வாலிதைனுக்கு எதிர் சொல் தான் உகூக்குல் வாலிதைன் என்று, அவர்களுக்கு மனநோவினை பண்ணுவது, அவர்களை நோய் அடி நோவினை செய்வது அவ்வாறு தான். இந்த நோவினை செய்வது இருக்குதே அது எங்களை நரகத்துக்கு நரகத்தளவிலே போக்கக்கூடியதா இருக்கும். அதனால இந்த விஷயத்திலே நாங்கள் கவனமாயிருக்க வேண்டும். ஏனென்று கேட்டால், எங்கள் தாய் தந்தைகள் எங்களுக்கும் வயது போகும்போது அவர்களும் இரண்டாவது முதிய வயதுக்கு வந்துடுவார்கள். அப்ப அதுக்கு நாங்க செல்வோம் செகண்ட் சைல்ட்ஹுட், இரண்டாவது சிறு பராயம். அந்த நேரத்தில் நாங்க எந்த மாதிரி எல்லாம் நடந்து கொண்டோமோ சிறு பிள்ளையாக, நாங்கள் ஒரு விஷயத்தை திருப்பி திருப்பி பேசுவோம். சில விஷயங்கள் சொன்னால் விளங்காது, சொல்வதை கேட்க மாட்டோம், அந்த அளவுக்கு நாங்க நடந்து கொண்டோமே நாங்க சிறு பராயத்தில். அவ்வாறுதான் முதியவர்களாயின எங்கள் தாய் தந்தையின் அப்பாறு தான் நடந்துக்கோம். இதுதான் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு பலாய். பலாய் என்று சொன்னா ஒரு சோதனை. எப்படி நீங்கள் அவர்களுடைய விஷயத்திலே பொறுமையாக இருக்கிறா என்ற விஷயத்தை பார்த்து கொள்ள வேண்டும். அப்போது இந்த குர்ஆன் ஆயத்துகள் மட்டுமா இந்த தாய் தந்தையருக்கு செய்யக்கூடிய மரியாதையை பற்றி பேசுது? இல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பல ஹதீஸ்களிலே இதை முக்கியத்துவத்தை எடுத்து காட்டியிருக்கிறார்கள். அதா ஒரு மனிதன், ஒரு சஹாபி வந்தார்கள், வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட கேட்கிறார்கள், ஜாயத் ரஜுலுன் இலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸ்தஅஸினு ஃபில் ஜிஹாத், ஜிஹாதுக்கு உத்தரவு கேட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட வந்தார்கள். இப்ப ஜிஹாதுன்னு சொன்னா இஸ்லாத்திலே முஜாஹிதீங்கள் இருக்கிறதே, இஸ்லாத்துக்காக வேண்டி
போர் செய்தவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கும் கூலியை பத்தி நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். அவர்களுக்கு நாங்கள் ஷஹீத் என்று சொல்வோம். அதுல ஷஹீத் ஆனாலும் இல்லாவிட்டால் அதில் உதாரணமா பத்ர் சஹாபாக்கள் எல்லாம் சுஹதாக்கள், ஆனா 14-15 பேர்கள் தான் வஃபாத்தானார்கள், ஷஹீதானார்கள். ஆனால் அவர்கள் ஷஹீதுடைய பட்டம். இந்த ஷஹீதானவர் என்ன செய்வார்கள், அவரை நினைப்பார்களாம் சுவர்க்கத்தில், அந்த இன்பங்களை கண்டு இந்த உலகத்தில் மறுவதடை வந்து போர் செய்து ஷஹீதாக்கப்பட்டு மீண்டும் வர வேண்டும் என்ற அளவுக்கு ஷஹீதுடைய பாக்கியங்கள். பெரும்சிஷன்ஸ்களும் அதே போலவே மஃபிரா என்ற பாவ மன்னிப்பும் ரஹ்மத்தின் அல்லாஹ்வுடைய கிவிசையும் கொடுக்கப்படுகிறது. அவ்வாறான விஷயத்திலே அல்லாவுடைய பாதையில ஜிஹாத் செய்வதைக்கான தன் தாய் தந்தையருக்கு கடமை செய்வதை அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி மூலமா உயர்த்தி வைத்திருக்கிறான் என்றால் இது எந்த அளவு விசேஷம். அப்ப அந்த நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னும் வாலிதாக்க, உங்களுடைய தாய் தந்தையர் உயிரோடு இருக்கிறார்களான்னு கேட்ட நேரம் ஆமான், அவர்கள் இருவர்களையும் நீங்க சம்பந்தமாக நீங்கள் ஜிஹாத் செய்து கொங்கோ. அப்ப மதத்தவர் என்ன இஸ்லாத்தை பத்தி ஜிஹாதை பத்தி போலியான பொருள்களை கொடுத்து கொண்டு இஸ்லாத்தை அவமதித்துக் கொண்டு இருக்கிறார்கள். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் என்ன சொல்கிறார்கள், தாய் தந்தைகளை பார்த்து கொள்வதும் அவர்களுக்கு மரியாதை செலுத்துவதும் அவர்களுடைய கடமைகளை புரிவதும் ஒரு ஜிஹாத் என்ற அளவுக்கு இஸ்லாம் போதிக்கிறது சொன்னா எந்த அளவு சாந்தியான மார்க்கம் இஸ்லாம் என்பதை நீங்களும் கருத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்று கேட்டால் பல பேர்களோட நீங்கள் பழக போது பலர் பலதை கூறலாம். அந்த அளவுக்கு அவர்களுக்கு திடீர் மறுமொழி பிரதி மொழி கொடுக்கத்தில் நீங்களும் தெரிஞ்சிருக்க வேண்டும் சகோதரரே. அதே போலதான் இந்த சலாத்தின் இந்த என்பது எந்த அளவுக்கு சொன்னா இன்னும் ஒரு ஹதீஸ்ல சொல்லுறார்கள், அப்துல்லா அப்துல்லா மசூத் அப்துல்லா மசூத் ரதி அல்லான் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட அய்யுல் அமல் யஃபுதலு, இஸ்லாத்திலே எந்த அமல் சிறப்பானது. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிற அஸ்ஸலாத்து லிவக்தியா, தொழுகையை அந்தந்த அதுக்குரிய நேரத்திலே தொழுவதுதான் மிக சிறந்த அமல். அப்போது அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு சும்மா ஐயோ பின்பு எது என்று கேட்ட நேரம் சொல்றாரு, பிர்ருல் வாலிதைன், தாய் தந்தைகளுக்கு கடமையை செய்வதுதான் இரண்டாவது. அப்ப தொழுகைக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பொருள், அல்லாஹுக்கு வணங்குவது. அப்ப அல்லாஹு தஆலா எங்களை படைத்ததே அவனுக்கு வணங்குவதற்காக தானே, அவடத்திலையும் மந்திரத்திலையும் அஸ்ஸலா முன் வருது. அதுக்கு அடுத்த பெரும் அமலை நான் ஹஜ்ஜை செய்யவில்லை, ஹஜ்ஜை சொல்லவில்லை, ஜகாத்தை சொல்லவில்லை, ஆனால் எதை சொன்னார், நோன்பை சொல்லவில்லை. பிர்ருல் வாலிதைன், தாய் தந்தைகளுக்கு தன் கடமைகளை செய்வதுதான் சலாத்துக்கு பிறகு வணக்கத்துக்கு பிறகு மிகவும் முக்கியமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சும்மா ஐயோ அதற்கு பிறகு நான் கேட்டால் அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாத் செய்வதுன்னு சொன்னார். அப்போது பாருங்க இந்த இடத்திலையும் ஜிஹாதை விட அல்லாஹ்வுடைய பாதையிலே தன்னை மாய்த்துக் கொள்வதை விட தன் தாய் தந்தைகளுக்கு தாய் தந்தைகளுக்கு கடமையை புரிவது முக்கியம் என்பதை எடுத்து காட்டுகிறார்கள் சகோதரர்களே. அதே போலதான் இன்னும் ஒரு இடத்துல இன்னும் ஒரு ஹதீஸ் ஒன்று வருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாய் தந்தையர் கவனிக்காமல் இருப்பது, அவர்கள் கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை கொடுக்காமல் இருக்க பத்தி அதற்கு எதிராக துவாவும் கேட்டார்கள். எப்படி சொன்னால் ரஹிம அன்புஹு ரஹிம அன்புஹு ரஹிம அன்புஹு, அதுக்கு டிரெக்ட் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னா நேரடி மொழிபெயர்ப்பு கொடுத்தேன்னா மூக்கு பைத்து பூமியில குத்தி படட்டும் என்று சொல்லும் மாதிரிதான் இருக்கு. ஆனால் ஹலாக்காகட்டும் மலாக்காகட்டும் என்று பொருள்பட சொன்னார்கள். யார் யார சொல்லா மண் யார சொல்லான்னு கேட்ட நேரம் மண் அதிரக்க வாலிதைகி இந்த கிபரி,
யார் அவருக்கு அந்த பாக்கியம் கிடைத்தோ எப்படின்னு சொன்னால் தன் பெற்றோருடைய வாழ்நாள் நீளமாகி அவர்களை தந்து பராமரிக்கத்தின் பாக்கியம் கிடைத்தோ அப்படி பாக்கியம் கிடைத்தும் அவன் சொர்க்கம் நுழையவில்லை என்றால் அதில் என்ன பொருள் என்று சொன்னால் ஒரு மனிதனுக்கு தன் தாய் தந்தைகளை முதிய வயதில் கொடுப்பது என்பது அவருக்கு ஒரு சுவர்க்கத்துக்கு போவதற்கு ஒரு வழியாயிருக்கிறது. எப்படி? அவர்களுக்கு அவர்களுடைய கடமையை செய்வது கொண்டே சுவர்க்கம் போகலாம். ஆனால் ஒரு விடயம் ஒன்று இருக்கிறது, இந்த தாய் தந்தையுடைய கடமை செய்வதென்பது அவர்களுக்கு லக்ஸரி லைஃப் கொடுப்பது மாத்திரம் அல்ல. உதாரணமா இருக்கமே, நல்ல அழகாக ஒரு மாளிகை போன்ற வீட்டை கட்டி கொடுத்து ஏசி ரூம் போட்டு கொடுத்து எல்லா வசதியும் செய்துவே இல்லை, அந்த தாய் தந்தைக்கு அதபாக பேசாவிட்டால் ஏன்னு கேட்டால் அந்த பிர்ருல் வாலிதைன் எப்படின்னு சொன்னா கல்பிலையும் அந்த பிர்ருல் வாலிதைன் இருக்க வேண்டும். பில் கல்பி வல் கௌலி வல் ஃபியலி, சொல்லாலும் இருக்க வேண்டும். கூலு லையின, அப்ப ஒலா தக்குல்லகுமா உஃபின், அவர்களுக்கு சி என்றால் சொல்லக்கூடாது, சி என்றால் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுனார். ஒலா தன்ஹனுமா, அவர்களை விரட்ட வேண்டாம், அவர்களோட அதபுடன் பேசணும். எப்படின்னு கேட்டா இமாம் ஷாஃபி ரஹ்மவுல்லா நான் நினைக்கிறேன் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு தாய் தந்தை முன்னுக்கால் இருந்து ஒரு நாங்க சொல்லும் ஒரு டவலை எடுத்து இப்படி தட்டி நான் அதில் புழுதி வைத்து ரசு அந்த தாய் தந்தை மேல் பட்டண்டாலும் அதுவும் அதபு குறைந்திலான ஒரு அமை ஒரு செயல் என்று இமாமுனா ஷாஃபி ரஹ்மல்லா கூறுதா வாசித்திருக்கிறேன். அவ்வாறு அந்த அளவுக்கு இமா தாய் தந்தையர் முன்னுக்கு அதுபாக இருக்க வேண்டும். சகோதரர்களே, இப்ப நாங்க சொன்னோமே வணக்கம் தான் மிக முக்கியமான விஷயம் என்று சொல்லி, அந்த வணக்கம் எப்படி விஷயமா இருந்திருந்தாலும் இந்த ஹதீஸை பார்த்தன்னு சொன்னார். இது புகாரி முஸ்லிம் போன்ற ஹதீஸ்ல வருது. ஜுரைஜ் ஒரு ஆபித் ஒரு வணக்கசாலி இருந்தாரு பனி இஸ்ராயல் காலத்துல. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துக்கு முன்னாள் ஜுரைஜ் தெரிந்தார் ஆபித், அவர் அவருக்குண்டே சில ஒரு கோவிலை கட்டி கொண்டிருந்தார். அந்த கோவில் கட்டி கொண்டிருக்கும் போது அவர் எல்லா நேரமும் அல்லாவை வணங்கினவராகவே இருந்தார். எப்படின்னு சொன்னாக்க, ஒரு நாள் தன் தாய் வந்து ஜுரைஜை அழைக்கிறார், ஜுரைஜ் என்று அழைத்த நேரம் இவரு கேக்குது. அப்ப அவர் வணங்கி கொண்டிருக்கிறார். அவர் அல்லாவிடம் கேட்க, யார் ரப் அந்த உம்மி, நீங்களா யார் ரப்பா உம்மவா, இல்ல ரப்புன்னு சொல்லி ரப்ப தேர்ந்தெடுத்தார். உம்மாவுக்கு தன் தாய்க்கு மறு மறு பிரதிமொழி கொடுக்கவில்லை. இன்னும் ஒரு நாள் வந்தார், இவர் இந்த எல்லா நேரமும் இந்த கோவிலுக்குள் இருந்து கொண்டுதான் வணக்கி பாடுபட்டு சொல்லி கூறினார். அடுத்த நாளும் இந்த ஜுரைத் பேசினார். ஜுரைத் என்று கூப்பிட்ட நேரம், அல்லாவே உண்மையா தாயையா என்று தேர்ந்தெடுத்து அல்லாவே தேர்ந்தெடுத்தார். மூன்றாம் தடவையும் அவ்வாறு அழைத்த நேரம் இவர் மறுமொழி கொடுக்கவில்லை. அந்த நேரம் அந்த தாய்க்கு கோபம் வந்து அந்த தாய் அந்த மகனை திட்டின. எப்படின்னு சொன்னாக்க, அல்லாஹும் அல்லா துமித்து ஹத்தா அல்லா ஹத்தா யந்துரு இலா வுஜூஹில் மூமிசா, விபச்சாரிகளுடைய முகத்தில் முடிக்காத வரை இவனை மூத்தாக்க வேண்டாம் என்று. ஏன்னா தாயிட முகத்தில முடிக்காதவன், அதனால் இந்த தாய்க்கு கேந்த ஒரு கோபம் வந்து முகச்சாரியுடைய முகத்திலே முடிக்காத வரை இவனை மூத்தாக்க வேண்டாம் துவா கேட்டார். உடனே அது கபூல் ஆயிட்டது. என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, அங்கே இந்த ஒரு விபச்சாரி அவளுக்கு ஒரு அவள் புள்ளத்தாட்சியா இருந்தால் புள்ளையை பெற்றாள். ஊர் மனிதர் எல்லாம் கேட்ட, யாரு இந்த பிள்ளைக்கு தகப்பன், யார் இந்த பிள்ளைக்கு தகப்பன், அவள் பொய்யா சொன்னான், துரை தான் என்று பிள்ளைகளை தகப்பன். அப்போது அந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து அவரை அடித்து தகத்து நோவினை செய்தார். பிறகு ஆனா இவர் வணக்கசாலி, நடக்க வேண்டியெல்லாம் நடந்த பிறகு இந்த பிள்ளையிடம் வந்து அந்த ஜுரை பேசினா, யார் உன்னை தகப்பன் சொல்லுன்னு சொல்லி. இஸ்லாமிய வரலாற்றிலே சில பிள்ளைகள் பேசியிருக்க தொட்டில் இருந்து, ஒன்றுதான் ஈசா அலை இஸ்லாம், இரண்டாவது ஜுரைஜ். இன்னும் மொத்தமும் மறந்து போயிடுச்சு. ஆனால் ஜுரைஜ இந்த பிள்ளை, அந்த பிள்ளை பேசிட்டு ஜுரைஜ் இது ஜுரைஜ் அல்ல இல்ல தகப்பன்னு சொல்லிட்டு. ஆனால் நடக்க வேண்டியதெல்லாம் நடந்துட்டுது. ஏன்? காரணம், தாயுடைய சொல்லை கேட்காமல்
தாய்க்கு கண்ணியப்படுத்தாமல் தாயிட சொல்லை கேட்காமல் இருந்ததால் தான் இவ்வாறு நடந்தது கொண்டு விளங்குது. அப்போ சகோதரர்களே இவ்வாறு அப்ப இந்த இடத்துல நாங்கள் ஒப்பிட செய்ய வேண்டிய விஷயம் என்னவென்றால், அவன் அந்த ஜுரேஜ் என்ற ஆபித் ஆபிந்த வணக்கசாலி அல்லாவைத்தான் தேர்ந்தட்ட உம்மாக்கு உமாவை விட்ட இன்னும் ஒன்றே அல்ல. அப்படி இருந்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு சோதனையை கொடுத்தான். ஏன் காரணம்? அந்த தாயை மதிக்காத காரணத்தினால். அப்ப அவனுக்கு வணங்குவதை தேர்ந்தெடுத்த விட அந்த தாயை மதிக்காத காரணத்தினால் அவனுக்கு இவ்வாறு சோதனை வந்தால், அப்ப நாங்கள் எங்களுடைய விஷயத்தில் எங்கள் தாய் தந்தை விஷயத்தில் நாங்கள் எப்படியெல்லாம் சிந்திக்க வேண்டும் என்பதை நாங்கள் கல்விலே வைத்துக் கொள்ள வேண்டும். சகோதரர், இன்னும் ஒரு பாடம் அதில் என்னவென்றால், இப்ப ஜுரைஜ் வந்து ஒரு ஆபிதா இருந்தார், ஆனால் அவருடைய இபாதத் எந்த அளவு தத்துவம் வாய்ந்தது என்று சொன்னால், அந்த ஜுரேஜுக்கு ஏழுமா போனது அந்த பிள்ளையை பேச வைப்பதற்கு, அந்த அளவுக்கு அவனோட தக்குவா இருந்தது. அப்ப அப்பேற்பட்ட இன்னமொரு விஷயம் என்னவென்றால், இப்பேற்பட்ட தக்குவாதாரிக்கு அல்லாஹு தஆலா இந்த அளவு சோதனை கொடுப்பான் என்று சொன்னால் தாய் தந்தைகளை மதிக்காத காரணத்தினால். அப்ப நாங்கள் எந்த அளவுக்கு பாடங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றதை நாங்கள் விசிக்கோம். சகோதரர்களே, நாங்கள் இந்த வாழ்ந்து கொண்டிருக்கும் காலத்திலே நாங்கள் எல்லாம் பிஸியான ஆட்கள், எல்லாருக்கும் அப்படித்தான். அந்த அளவில் இப்ப நாங்கள் நினைக்கிறோம் நாங்கள் மாடர்ன் வேர்ல்ட் இருக்கிறோம், அதனால உம்மா அப்பா கொண்டுமே தெரியாது, நாங்கள் தான் கம்ப்யூட்டர் வேர்ல்ட்ல பிறந்தோம், அதை படித்திருக்கும் இதை படித்திருக்கும். ஆனால் அவர்களுடைய சொல்களுக்கும் நாங்கள் மதிக்க வேண்டும், அவர்களுடைய சொல்களை மதிக்க வேண்டும். அப்படித்தான் ஏதாவது அவர்கள் சொன்னாலும் அது எக்காலத்துக்கு அது பொருந்தா விஷயம் சொன்னாலும் அவர்களுடைய கல்புகள் நோவினை படுத்தாம இருக்கிறதுக்கு நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் எங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதே போலதான் பாவங்களில் மிகப்பெரிய பாவம் தான் அக்பரில் கபாய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், நான் உங்களுக்கு அறிவிக்கவா என்னத்த, தி அக்பரில் கபாயிர் பெரும் பாவங்களில் மிகவும் பெரிய பாவத்தை அழிக்குவான்னு கேட்ட நேரம், அல்லிஷிராக்கு பில்லா அல்லாவுக்கு இணை வைப்பது, மற்ற வாலிதை தாய் தந்தைகளை நோவினை செய்வதும் பெரும் பாவங்களில் ஒன்று சொல்லப்படுகிறது. அதனால் தான் சொல்றல் வாலிதை அல்லாவுடைய பொருத்தம் தாய் தந்தையுடைய பொருத்தத்தில் தான் இருக்கிறது. நாங்க சொல்லுவோமே நாங்க பெரும் இபாதத்தாளிகள், தர்மம் கொடுக்கிறோம், எல்லா நேரம் பள்ளியில் இருக்கிறோம், எல்லாம் செய்கிறோம், தர்மம் கொடுக்கிறோம், ஹஜ் செய்கிறோம், உம்ராக்கள் செய்கிறோம். ஆனால் உம்மா வாப்பா இல்லாட்டி தாய் தந்தைய பெற்றோர்களை மதிக்கலையா, அவர்களுடைய மனதை நோவிச்சிருக்கிறா, இந்த உத்தரவு இருக்குது, உத்தரவாதம் இருக்கு, நீங்க சுவர்க்கம் போகிறன்று. இப்ப ஜுரைஜ பாடத்துல எதற்கு எதற்கு அதை கொண்டு என்ன விளங்குறது உங்களுக்கு தெரியும். அஸ்ஹாபுல் கஹ்ஃபுடைய சரித்திரத்திலே மூன்று ஒரு ஏழு அவுடியாக்கள் ஒரு குகையில அடக்கப்பட்டிருந்தனர். அவர் போன நேரம் கதவு பூட்டப்பட்டது, அதை துறப்பதற்காக கேட்ட ஒரு துவா தான், தன் தாய்க்கு செய்த ஒரு நலவை, சின்னோடு ஒரு சின்னதொரு நலவை செய்து எதன் கேட்டா, தாய் வரக்காட்டியும் எழுந்து இருக்க காட்டியும் வர பாலை பிடிச்சு கொண்டிருந்தார், சின்னொரு விஷயம். அதை வைத்துதான் துவா கேட்டார, கொஞ்சம் கதவு திறக்கப்பட்டது. அதே போலவே இந்த அளவுக்கு அதனால்தான் அல்ஜன்னத்து தஹ்த அக்தாமில் உம்மா தாய்மார்கள் கால்பாதத்திலே சொர்க்கம் இருக்கிறதே அப்படின்னு அவடத்தை நாங்கள் தோணி பார்க்கிறதா, இல்ல அவர்களுடைய பொருத்தம் வேணும், அவர்கள் பொருந்தினாத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உங்களை பொருந்துவான். சகோதரரே, நாங்கள் ஒரு நாளைக்கு மூன்று தடவை சுவர்க்கத்தை கேட்க வேண்டும், ஒரு நாள் மூன்று தடவை நரகத்தை விட்டு பாதுகாக்க வேண்டும். அத்தாது ராத்திரியிலே விசேஷமான துவா ஓதுவோம். இந்த துவாவை எல்லா நேரமும் நீங்கள் ஓதிக்குங்க. அல்லாஹும்மா இன்னா நஸ்அலுக ரிதாக வல் ஜன்னா, யா அல்லாஹ் உன்னுடைய பொருத்தத்தை தந்தருள்வாயாக. அப்படி பொருத்தம் கிடைச்சா அதுக்கு ரிசல்ட் என்ன, ஜன்னா. வநஊது பிக இன்ன கார்மான தேடிதம் மினஸ் மின் சஹதிக, உன்னுடைய கோபத்தை விட்டும். இப்ப இந்த கோபத்தை விட்டும் கார்மானம் தேடுவதற்கும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை வேண்டுவதற்கும் ஒரு காரணம், தன் தாய் தந்தை எங்களை பத்தி இருக்க சந்தோஷமா இருக்க வேணும், அவர்கள் வஃபாத் ஆகும் போது
என் புள்ளை எனக்கு எனக்குள்ள கடமையை செய்த அந்த சந்தோஷத்தோடு அவர் இந்த உலகத்தை விட்டு பிரிய வேண்டும். அப்படிதான் நீங்கள் செய்தில்லாற்றால், இதுவரைக்கும் போதாத தப்பு ஏதாவது நடந்துட்டால் இன்றைக்கே போங்கோ மன்னிப்பு கேளுங்கோ, முத்தமிடுங்கள் மன்னிப்பு கேளுங்க, இதே திக்கங்கள் நான் செய்ய மாட்டேன் என்று தௌபா செய்யுங்கள். இன்ஷா அல்லா எல்லோருக்கும் அது எனக்கும் தான் உங்களுக்கும் தான். அப்போது முக்கியமான ஹுத்துபாவுடைய அடிப்பட்ட கருத்து என்னன்னு சொன்னா, தாய் தந்தைகளுக்கு நன்றி செலுத்தாதவன் உலகத்திலே இந்து உலகத்திலே மறு உலகத்திலே வெற்றி பெற மாட்டான் என்பதுதான். அதனால் சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் எங்களுடைய தாய் தந்தைகளுக்கு அந்த அவர்களுக்குரிய கடமையை செய்வதற்கு அல்லாஹ் தஆலா எங்களுக்கு அருள் புரிவானாக. அந்த அல்லாஹு தஆலா தன் குர்ஆனிலே எவ்வாறெல்லாம் எங்களில் இன்றும் பாதுகாக்கின்றானோ, அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதெல்லாம் இதை சம்பந்தமா சொல்லியிருக்கிறார்களோ, அந்த அடிப்படையில நம் வாழ்க்கையை பெற்றோர் சம்பந்தமா நடந்து கொள்வதற்கு அல்லாஹு தஆலா அருள் புரிவானாக. நாங்கள் இதுவரைக்கும் எங்கள் தாய் தந்தையருக்கு செய்த ஹிதுமத்தலை கொண்டு எங்களுக்கு அந்த பாக்கியங்கள் பிறத்துக்கும், அதே போலவே எங்கள் தாய் தந்தர்களை கபிலே இருக்கக்கூடிய தாய் தந்தர்களுக்கு உங்களுடைய மகசுரத்தை அருள்வாயாக. யாழ அதே போல ஒரு காலத்தில் யாழ நாங்களும் முதியோர்களாகும் போது எங்கள் பிள்ளைகளால் எங்களுடைய கடமையை செய்வதற்கு நீயே அருள் புரிவாயாக. யாழ எங்கள் வாழ்க்கையிலே பறக்கத்தை தந்தருள்வாயாக. யாழ பலாய் முசீபத்து சோதனைகளை விட்டும் ஆபத்துகளை விட்டும் நம் அனைவரையும் காப்பாற்றி அருள்வாயாக. யாழ இந்த நாட்டை சுபீஷமான நாடாக ஆக்கி தந்தருள்வாயாக. எல்லா இன்னமும் ஒன்று இணைந்து சந்தோஷமா வாழக்கூடிய பாக்கியத்தை தந்து எல்லோரை ஹுஸ்னுல் காத்திமாவை கொண்டும் அஹ்லு சுன்னா அகீதாவிலே மௌத்தாவதுக்கு எங்களுக்கு பாக்கியத்தை தந்தருள்வாயாக. வாஹிது தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். La ilaha illallah.